ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெல்பட்டாம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியில் நம்ம தார் நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட அந்த ஸ்பேஷிப்பில் வந்து மாட்டிப்பார் பார்த்தீங்களா, அண்ட் உள்ளே தூக்கி போட்டோன்னே நம்ம தார் மயக்கமாக இருக்கும் போது கமோரா நம்ம தாருடைய கையை தடவிக்கிட்டே சொல்லுவாங்க, திஸ் மசில்ஸ் ஆர் மேட் ஆஃப் கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர் அப்படின்ற டவுட் உங்கள் யாருக்குமே வரல, ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த கொட்டாட்டி மெட்டல் ஃபைபருக்கு ஒரு மீனிங் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், அண்ணா உங்கள் கில்பர்ட் வேன் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தோர் ஓடின்சன் அவருடைய மசில்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர் அப்படின்னு கமோரா இன்ஃபினிட் வார் மூவியில் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் ஈஸ்டர் எக் போல் எனக்கு தெரியுது. ஏன்னா கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் தான், மார்வலில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக கொட்டாட்டி அப்படிங்கிறது ஒரு மரம், மார்வலில் இதுவும் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம குரூட் போல் இதுவும் ஒரு மரம் தான். ஆனால் இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரிய ஒளி, தண்ணீர் அண்டு மண். ஸோ மண்ணோட காண்டாக்ட் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த கொட்டாட்டி அப்படின்ற மரத்தால் உயிரோடு வாழ முடியும். ஸோ முற்றிலும் இயற்கையை தழுவி வாழும் ஒரு வகை மரங்கள் தான் இந்த கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர். பேசும் திறன் கொண்டது, இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் போல் இருக்கும், ஆனால் மரங்கள் தான். சரி, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஹலா அப்படின்ற பிளானெட்டை சேர்ந்தது தான் இந்த கொட்டாட்டி மரங்கள். இந்த கொட்டாட்டி மரங்கள் பார்த்தீங்கன்னா உயிரினம் தான், இதுங்களால் பேச முடியும் அண்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் சாதாரண ஒரு மரங்களுக்கு தேவையான தண்ணீர், காற்று, அந்த சூரிய ஒளி அண்டு எல்லாமே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த கொட்டாட்டிக்கு ஏதாவது பவர்ஸ் இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். ஸோ பெரிய பவர்ஸ்லாம் இல்லை, ரெண்டே பவர் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டெலிபதிக் பவர். ஸோ இந்த மரங்களால், அதாவது இந்த கொட்டாட்டி மரங்களால் டெலிபதிக் பவர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைலி இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் நம்ம தோரோட லிங்க் ஆகும் அண்டு ஃப்யூச்சரில் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, அண்டு இந்த மரங்களோட கிளைகளால் உருவாக்கப்பட்டது தான் தோரோட பாடியா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கண்டிப்பாக தோரோடைய ஃபோர்த்து பார்ட்டில் சொல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஆஸ்கார்டும் அழிஞ்சிருச்சு, சொல்ல முடியாது ஹலா அப்படின்ற பிளானெட்டுக்கு நம்ம தோர் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இதுதான், கொட்டாட்டி அப்படின்றது ஒரு மார்வல் பீயிங் தான். ஸோ இதுதான் கைஸ் நம்ம கொட்டாட்டி மெட்டல் ஃபைபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.